அர்ஜுன் ரெட்டி, கபீர் சிங், இதை தாண்டி வந்து வர்மா. ஆனா அந்த படமானது ஒரு சில காரணங்களால வரல. அதை திறந்து வந்ததுதான் ஆதித்யவர்மா. மக்கள் கிட்ட வந்து எந்த மாதிரி ஒரு விதத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சாங்களோ அந்த மாதிரி வந்து மக்கள் கிட்ட வந்து போய் சேர்ந்து அடைஞ்சிருந்துச்சு. பிளஸ் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கிற துருவ் விக்ரம் அவர்கள் முக்கியமா வந்து இந்த படத்துல நான் நடிச்சதுக்கான காரணம் என்னுடைய அப்பா தான். வர்மாவாகட்டும் ஆதித்யவர்மாவாகட்டும் ரெண்டுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய பேக் போனா இருந்தவர் எங்களோட அப்பா தான் அப்படிங்கிறது வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய டைம் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மக்கள் கிட்ட வந்த ரெகனைஸ் தாண்டி அந்த இடத்துல கூட வந்து எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் எங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோல போஸ்ட் கொடுக்கும் போது கூட அவருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்ட மாதிரி வந்து நிக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்திருந்தாரு. சோ இதை தாண்டி ஒரு சில கருத்துக்களை வந்து இப்ப அவரோட சோசியல் மீடியால வந்து பதிவு பண்ணிருக்கிறாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து மில்லியன் கணக்கான பீப்புளுக்கு வந்து என்ன வந்து அட்ரஸ் பண்ணிருக்கிறீங்க. சோ அது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு ஆள் தான், அவரோட டயர்லெஸ் ஒர்க் அண்டு அவர் இந்த படத்துக்கு கொடுத்த டெடிக்கேஷன் தான் வந்து இந்த அளவுக்கு என்ன வந்து கொண்டு வந்திருக்குது. நானே என்னோட ஹோப் அப்பப்ப வந்து லூஸ் பண்ணிக்கிட்டாலும் கூட அவர் வந்து அவரோட சைடு இருந்து வந்து பல விஷயங்கள் சொல்லி லைஃப்னா இப்படித்தான்ப்பா இருக்கும், சோ இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி வந்து வரணும் அப்படிங்கறதையும் வந்து எனக்கு வந்து சொல்லி எது நடந்தாலுமே வந்து உன்னோட வேலைக்கு நீ ரொம்ப டெடிக்கேட்டடா இருக்கணும், ஃபார்வர்டா இருக்கணும், எக்காரணம் கொண்டு வந்து திரும்பி வரக்கூடாது, கிவ் அப் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லி என்ன வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்ததே நீங்க தான்ப்பா. ஆதித்யவர்மா வாஸ் ஆல் யூ டேட். இது வேணா ஒரு ரீமேக் படமா வந்து இருந்திருக்கலாம், ஆனா இது வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் இதுல நடந்த எல்லா ப்ராசஸுக்கும் பின்னாடி நீங்க இருந்திருக்கிறீங்க. பிளஸ் இதுல வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து ஆஸ் அ ஃபேனா வந்து உங்ககிட்ட இருந்து வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து கத்துருக்கிறேன். ஆஸ் லாங் அஸ் ஐ கேன் ரிமெம்பர் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறாரு. இதை தாண்டி ஆதித்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்குள்ளார இருந்ததை எனக்குள்ளார வந்து கொண்டு வந்து அதை வந்து ஆன்ஸ்கிரீன்ல கொண்டு வந்து காமிச்சிருக்கிறீங்க. சோ உங்களோட விஷன் தான் வந்து இன்னைக்கு இங்க வந்து இருக்குது. சோ இது மட்டும் இல்லாம ஐ ப்ராமிஸ் டு ஒர்க் டுவர்ட் மேக்கிங் அவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. எனக்கு தெரியும் நான் வந்து ஒரு லெஜண்ட் ஆக முடியாது அப்படிங்கறது, ஆனா அதை சொல்றதுல கூட வந்து நான் ரொம்ப வந்து ப்ரைடா ஃபீல் பண்றேன். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிப்பா. ஐ தேங்க் யூ ஆல் அகைன் ஃபார் எ மில்லியன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஒரு குயட் மாதிரி ஒன்னு போட்டு ஒரு சில போட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கிறாரு. சோ இது மூலமா வந்து நிறைய விஷயங்களை ஆழமா வந்து பதிவு பண்ணிருக்காரு அப்படிங்கறது தெரிய வருது. சோ இந்த முதல் படமா வந்து இவருக்கு இது அமைஞ்சிருக்கலாம். இன்னும் வரக்கூடிய பல படங்கள்ல வந்து அவருடைய பல பரிமாணங்களை வந்து பார்க்கதான் வந்து போறோம் அப்படிங்கறதே வந்து இந்த இதுக்குள்ள வந்து சுருக்கம் வந்து சொல்லியிருக்கிறாரு. சோ எல்லாத்தோட கனவுலயுமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும். அதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் தான் ஒரு விஷயம் வந்து பண்ணும் போது தனக்கு பக்கபலமா வந்து அவங்க அவங்க அப்பா வந்து பின்னாடி நிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நினைப்போம். நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஈஸியா கிடைச்சிடாது, ஆனா நிறைய பேருக்கு ஈஸியா கிடைச்சாலும் கூட அவங்களுக்குன்னு பல கஷ்டங்கள்லாம் வந்து அவங்கள வந்து சோதிக்கும். அந்த டைம்ல கூட இவங்க விடக்கூடாதுன்னு சொல்லி பின்னாடி இருந்து அவங்க அப்பா வந்து புஷ் பண்ணும் போது தன்னுடைய மகனுக்கும் இல்ல மகளுக்கும் ஒரு மிகப்பெரிய கான்பிடென்ட் ஆன வந்து கிடைக்குது. அதே கான்பிடென்ட் தான் வந்து இப்போ இவருக்கு கிடைச்சிருக்கிறது இந்த போஸ்ட் மூலமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.